மாவட்ட செயலாளர் இன்றைக்கு 1764 கடை முன்பு அனைத்து தொழிற்சங்கங்களும் தமிழ்நாடு முழுவதும் அரைக்கோளின் அடிப்படையில் அவங்களுடைய ஆலோசனை கூட்டத்தை ஏற்று அனைத்து தொழிற்சங்கங்களும் ஒன்று சேர்ந்து எல்பிஎஃப் தொமுசா தொழிற்சங்கங்களும் மத்திய மாநில எஸ்எஸ் அரசு ஊழியர் கூட்டமைப்பு சங்கங்களும் விற்பனையாளர் சங்கங்களும் பாட்டாளி தொழிற்சங்க சங்கங்களும் அரசு ஊழியர் கூட்டமைப்பு சங்கங்களும் ஒன்றிணைந்து ஒரு 9 சங்கங்கள் இன்றைக்கு ஒன்றிணைந்து எங்களுடைய டாஸ்மாக் கோரிக்கை 14 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி இன்றைக்கு தமிழகம் முழுவதும் மாபெரும் ஒரு தொடர் முழக்க ஆர்ப்பாட்டத்தை இன்றைக்கு நடத்தி கொண்டு இருக்கின்றோம். அந்தந்த கடைகள் முன்பு அதன் வாயிலாக தமிழக அரசு மாண்புமிகு தமிழக முதல்வர் எங்களுடைய கோரிக்கையை ஏற்று கொரோனாவால் உயிரிழந்த குடும்பத்திற்கு அரசு காப்பீடு தொகையாக ஒரு 50 லட்சம் வழங்க வேண்டும் என்றும் அரசு பணியிலே உயிரிழந்த இந்த டாஸ்மாக் பணியாளர் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு பணி வழங்கிட வேண்டும் என்றும் எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையான அரசு பணியாளர் அகங்களையும் பணி நிரந்தரம் செய்யப்பட வேண்டும் என்றும் தொடர்ந்து எங்களுக்கு இஎஸ்ஐ முறையை அமல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தியும் எங்களுக்கு இஎஸ்ஐ முறையை அமல்படுத்த வேண்டியும் இந்த கொரோனா தொற்று காலத்தில் தன்னுடைய உயிரை பணய வைத்து பணி செய்து கொண்டிருக்கின்ற அனைத்து டாஸ்மாக் பணியாளர்களுடைய நலனை கருத்தில் அரசு வழங்க வேண்டும் என்ற பெரு ஒரு பெரிய நம்பிக்கையோடு இந்த நேரத்தில் இந்த தொடர் முழக்க ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் அனைத்து தொழிற்சங்கம் சார்பாக இணைந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் வலியுறுத்தி வந்து கொண்டிருக்கிறோம்.